கர்நாடக மாநிலம் பேதர் மாவட்டத்தில் மருத்துவமனையில் படுக்கைகள் இல்லாமல் கொரோனா நோயாளிகள் நடைபாதையில் படுத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பேதர் மாவட்டத்தில் உள்ள சில நாட்களாக கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருகிறது. அங்கு நேற்று ஒரே நாளில் 151 பேர் உட்பட இதுவரை 2940 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கிருமி தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பி வழிகின்றன. பேதர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவமனையில் படுக்கைகள் கிடைக்காமல் கொரோனா நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்திலும் நடைபாதையிலும் படுத்திருக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் படுக்கை வசதி விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். So the only large institution is only the BRIMS, Bidar Institute of Medical Sciences. So the load is obviously more on the BRIMS. We are trying to augment the infrastructure also in terms of increasing the beds, general beds, HDU and also ICU. So we will take some more time to do it. In the meantime, we have equipped our taluk hospitals also. பேதர் மாவட்டத்தில் உள்ள சிறிய மருத்துவமனைகளிலும் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். எடியூரப்பா தலைமையிலான பாஜக அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் பேதர் மாவட்டத்தில் நிலவும் அவசர நிலையை போக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.